நம்பிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை ஆய்வறிக்கை 2023 ஏப்ரல் 17 திங்கக்கிழமை. சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு விழும் இடம் எது? இடம் மாவட்ட பகுதி எது? சூரியனின் குத்துக்கதிர் எத்தனை மணிக்கு செங்குத்தாக விழும்? ஆய்வை மேற்கொள்வது எப்படி? அற்புதத்தை கண்டுகளிப்பது எப்படி? ஒரு விளக்க ஆய்வறிக்கை. எந்தெந்த ஊர்களில் இன்றைக்கு, நாளைக்கு எங்கே என்பதை பார்ப்போம். இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களோட கடலோரப் பகுதி, தெற்கு கடலோரப் பகுதி, அதாவது அதிராமப்பட்டினம், இந்த அலையாத்திக்காட்டு பகுதியிலையும் கோடியக்கரை முனையிலையும் அதிராமப்பட்டினம் பகுதி, அப்படியே பேராவூரணி, அதற்கு தெற்கிற்கூடிய மனோரா, சேதுபவ சத்திரம், அம்மணி சத்திரம் பகுதியில் நேற்றைக்கு கட்டுமாவடி வரைக்கும் விழுந்தது. இன்றைக்கு சூரியனின் குத்துக்கதிர் வேதாரண்யத்திற்கும் நாகூருக்கும் இடைப்பட்ட பகுதி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருப்பூண்டி மற்றும் விழுந்தமாபடி, வேட்டைக்கார நெருப்பு, வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, புஷ்பவனம், பெரிய குத்தகை, தோப்புத்துறை, வேதாரண்யம் பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கீழ்வேலூர், சிக்கல், திருக்குவளை, கீழையூர், தலைஞாயிறு போன்ற பகுதிகள், கரியாப்பட்டினம் போன்ற பகுதிகள். அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகட்டூர் வடக்கே, நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்தில் இடும்பவனம், முத்துப்பேட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், இடையூர், சங்கந்தி, ஆதிரங்கம், வேப்பஞ்சேரி, பாண்டி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, உள்ளிக்கோட்டை, பரவக்கோட்டை, திருமக்கோட்டை, எல்லா கோட்டையும், அதே போல் குடவாசல், கொரடாச்சேரி, அவ்வளோதான். சரி, குடவாசல் மன்னிக்கவும், குடவாசல் வராது இன்னைக்கு. கொரடாச்சேரி, திருவாரூர், வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர், லட்சுமாங்குடி, நீடாமங்கலத்துக்கு தெற்கே, கொரடாச்சேரிக்கு தெற்கே, நீடாமங்கலத்துக்கு தெற்கே, அம்மாப்பேட்டைக்கு தெற்கே, தஞ்சாவூருக்கு தெற்கே, நெய்வாசல், ஊழூர், வல்லம், செங்கிப்பட்டி, மருங்குளம், இந்த பகுதிகள். அதே போல் உரத்தநாடு, மதுக்கூர், திருவோணம், பட்டுக்கோட்டை, இந்த பட்டுக்கோட்டைக்கு வடக்கே, பட்டுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட பகுதி இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்தீங்கன்னா கந்தர்போட்டை, அதே போல் ஆதனக்கோட்டை, கரம்பக்குடி, புதுக்கோட்டைக்கு வடக்கே, புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூருக்கும் தெற்கே, புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு பகுதி எல்லாமே, புதுக்கோட்டைக்கு வடக்கிற கூட எல்லா பகுதியுமே, கீரனூர், அன்னவாசல், சித்தன்னவாசல், நார்த்தான்மலை, விராலிமலை, இலுப்பூர், குடுமியான்மலை, எல்லாமே மருங்காபுரி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் திருச்சி மாநகருக்கு தெற்கே, திருவெறும்பூர், தூவாக்குடி, கருமண்டபத்திற்கு தெற்கே, நவலூர் குட்டப்பட்டு, மணப்பாறை, அப்படியே வையம்பட்டி, வளநாடு, கோவில்பட்டி, தூரங்குறிச்சி வரைக்கும், தூரங்குறிச்சிக்கு வடக்கே தான், தூரங்குறிச்சிக்கு வடக்கே. அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தை எடுத்தீங்கன்னாக்க பஞ்சப்பட்டிக்கு தெற்கே, தோகமலை, மயிலம்பட்டி, பழவிடுதி, கடவுர், இந்த பகுதி. மேலும் அரவக்குறிச்சி அதற்கு தெற்கே, சின்னதாராபுரத்துக்கும் தெற்கே, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னிவாடிக்கு தெற்கே திருப்பூர் மாவட்டம், சூரியநல்லூர். அப்படியே பார்த்தீங்கன்னா குண்டடம் கிடையாது, குண்டடத்துக்கு தெற்கே தான், அதாவது தாராபுரம், குடிமங்கலம், பெரியப்பட்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெதப்பம்பட்டி, நாகூர் போன்ற பகுதிகள், வடத்துக்குளம், தலி, மானுப்பட்டி, குமரலிங்கம், ஜல்லிப்பட்டி, திருமூர்த்தி சுவாமி கோவில், இந்த பகுதி எல்லாமே. அப்படியே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கிணத்துக்கடவுக்கு தெற்கே, நெகமம், கோவில்பாளையம், பொள்ளாச்சி, சமத்தூர், ஆனமலை, அங்கலக்குறிச்சி, இந்த பகுதிகள், வேட்டைக்காரன் புதூர், இந்த பகுதி, அதாவது ஆழியாருக்கு வடக்கே, சேத்துமடை, இந்த பகுதியெல்லாம். அப்படியே கேரள பகுதி பாலக்காடு, பாலக்காட்டிலேருந்து திருச்சூர் அது வரைக்கும், கடலோரம் வரைக்கும், இந்த பகுதி தான் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர். இங்கே எப்படி சூரியன் குத்துக்கதிர் நேற்றைக்கு எப்படி விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இன்றைக்கு 12:12 நிமிடத்திற்கு சூரியன் குத்துக்கதிர் விழும். அதுக்கு முன்னாடி
சூரியன் அதாவது ஒரு 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 12 மணிக்கு முன்னாடியே சரியாக ஒரு கடப்பாறையை எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, ஆனால் 90 டிகிரி நேர் செங்குத்தாக அதை வைக்க வேண்டும். வைத்துட்டிங்கன்னா ஒரு குச்சி இருந்தாலும் பரவாயில்ல, வைத்து விட்டால் அது ஒரு 11:30 மணிக்கெல்லாம் சூரியன் வந்து நிழல் வந்து அந்த பாறை கடப்பாறையோட நிழல் வந்து மேற்கு பக்கம் விடும். படிப்படியாக அந்த நிழலோட நீளம் குறைந்து அந்த கடப்பாறையை நெருங்கி இறுதியாக அந்த கடப்பாறை நிழல் அந்த குச்சியோட நிழல் அதன் மீதே விழுந்துடும், தரையில் விழாது. 12 மணி 12 நிமிடத்திற்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு பகுதியில் நிழல் விடும், அப்புறம் நீண்ட நிழலாக மாறிடும். அப்படி நேற்றைக்கு எப்படி விழுந்திருக்கும், நேற்று முன்தினம் இல்லை அந்த பகுதியில் வடக்கு பக்கம் விழுந்திருக்கும் நிழல். நாளைக்கு எங்கே விழும்னா நாளைக்கு தெற்கு பக்கம் நிழல் விழும், செங்குத்தாக விழாது. இன்றைக்கி அந்த கடப்பாறையில் எப்படி நிழல் இல்லாமல் இருக்கும், ஆனால் நாளைக்கு நிழல் இதே 12 மணி 12 நிமிடத்திற்கு தெற்கு பக்கம் விழும். இந்த இடத்துலலாம் நாளைக்கு எந்தெந்த ஊர்லெல்லாம், நாகப்பட்டினத்துக்கு வடக்கே தான் நாளைக்கு, நாகூருக்கு வடக்கே, நாகூருக்கும் தரங்கம்பாடி இந்த பகுதி காரைக்கால் பகுதியெல்லாம் நாளைக்கு கும்பகோணம்லாம் அப்படியே கோயம்புத்தூர்லாம் நாளை இந்த பகுதியில் தான் நாளைக்கு குத்துக்கதீர். இன்றைக்கு விடக்கூடிய இடத்துல நாளைக்கு 12 மணி 12 நிமிடத்துக்கு எங்கே விழுந்த நிழல் நேராக மறைக்காது, அதன் மீதே விழாது, தெற்கு பக்கம் விழா தொடங்கினோம். 24ஆம் தேதி சென்னை போனப்பெல்லாம் நல்லாவே தெற்கு பக்கம் விழுந்த இடத்துலலாம். கன்னியாகுமரியில் 10ஆம் தேதி வந்தப்பெல்லாம் இங்கே எப்போ வடக்கு பக்கம் விழுந்திருக்கும், வடக்கு பக்கம். ஆகவே இன்றைக்கு தான் இந்த இடத்துல சரியாக நம்ம அறிவிக்கப்பட்ட இந்த இடத்துல 12 மணிக்கு முன் தயாராகிடுங்க. ஒரு குச்சியை 90 டிகிரி நேராக ஊனி வச்சுருங்க. முதல்ல மேற்கு பக்கம் எடுத்து கொண்டிருக்கூடிய நிழல் படிப்படியாக நெருங்கி வந்து நிழல் இல்லாத அந்த குச்சியோட நிழல் அதிலே விழுந்துடும். நிழல் இல்லாத நாளாக அந்த 12 மணி 12 நிமிடம் மாறி இருக்கும். அதான் மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு நாளை மறுநாள்லாம் இந்த இடத்துல தெற்கு பக்கம் நிழல் விழும், நேற்று முடிஞ்சினோம்லாம் வடக்கு பக்கம் நிழல் விழுந்திருக்கும், இன்றைக்கு தான் நிழலே விழாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அற்புதத்தை நாளை படிப்படியாக நாளையெல்லாம் தஞ்சாவூருக்கு வடக்கையும் அடுத்தடுத்த நாட்களிலே இப்படியே வட மாவட்டங்களில் நான் எங்கெங்கே ஊர்கள்லாம் சொல்லணும் அந்த இடத்துல பார்க்கலாம். 24ஆம் தேதி சென்னையில் 12 மணி 10 நிமிடத்திற்கு வந்துவிடும், 11 மணி 11 நிமிடம் 9 நிமிடம் 8 நிமிடம் 1 நிமிடம் குறையும் அந்த நாளை அந்த நேரத்தை நான் அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆய்வுக்கு மாணவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள். ஆய்வையின் அற்புதத்தை, அதிசய நிகழ்வின் அற்புதத்தை கண்டு மகிழுங்கள். இந்த நாளை இன்றைக்கு விட்டுவிட்டால் அடுத்தது ஆகஸ்ட் மாதம் வரும், ஆனால் அந்தளவுக்கு இந்த அளவுக்கு சூரியன் குத்துக்கதீர், வெயில் வந்து நல்லா பிரைட்டாக இருக்காது, நிழல் வந்து ஒரு பிரைட்டாக விழாது. ஆனால் இப்போ நல்லா பிரைட்டாக இருக்கும், நிழல் நல்லா தெளிவாக தெரியும், நிழல் வந்து நெருங்கி வருவதும் நிழல் இல்லாமல் போவதும் நன்றாக உணர முடியும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயாராகிவிடுங்கள். அறிவிக்கப்பட்ட இந்த இடத்துல அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் கோயம்புத்தூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் தெற்கு, திருவாரூர் தெற்கு, தஞ்சாவூர் தெற்கு, புதுக்கோட்டை வடக்கு, திருச்சி தெற்கு, கரூர் தெற்கு, திண்டுக்கல் வடக்கு, திருப்பூர் தெற்கு, கோயம்புத்தூர் தெற்கு, இந்த மாவட்டங்கள் தயாராகிவிடுங்கள். நன்றி.